வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மே இருபத்தி எட்டு ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நிலவரப்பதிவு இப்பொழுது கூட நேற்று இரவு தொடங்கிய மழை பொழிந்து கொண்டிருக்கிறது நேற்று தாமதமாக தொடங்கிய மழை வடக்கிலிருந்து வேலூர் திருப்பத்தூர் மாவட்டம் வழியாக திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் வழியாக பெய்து கொண்டு கல்வராயன் மலையில் பெய்து ஆத்தூர் பெய்து பிறகு தற்பொழுது கள்ளக்குறிச்சி மாவட்டம் சேலம் மாவட்டம் பெரம்பலூர் மாவட்டம் பகுதி வழியாக தற்பொழுது பெரம்பலூர் மாவட்டம் வடக்கு எல்லையில் நுழைந்து திட்டக்குடி மற்றும் உடையார் பாளையத்திற்கு இடைப்பட்ட பகுதி வழியாக அது கிழக்கு நோக்கி வந்து கொண்டிருக்கிறது அது குறிப்பிட்ட குறைந்த பரப்பில் மட்டுமே அந்த மழைப்பொழிவு அமைந்து கொண்டிருக்கிறது போல் ஆந்திர பகுதியில் இருந்து மழைப்பொழிவு ஒன்று திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடு பகுதியை ஒட்டி வங்கக் கடலோரம் பொழிந்து கொண்டிருக்கிறது அதன் உள்ளே வர வாய்ப்பில்லை அது அப்படியே போயிடும் இப்போது இந்த நேரத்தில் பொழிந்து கொண்டிருக்கிறது இந்த அதிகாலை நேரத்தில் அதாவது பெரம்பலூர் மாவட்டம் வந்திருக்கக்கூடிய மழை பெரம்பலூர் வடக்கு எல்லை வழியாக திட்டக்குடிக்கு தெற்கு புறமாக கிழக்கு நோக்கி திரும்பி செயலெழுந்து விடாது வங்கக்கடலோரம்லாம் போகாது அப்படியே அரியலூர் மாவட்டத்திலேயே செயலிழந்து விடும் மழை பொழிவை பொறுத்த வரைக்கும் எல்லா நாளுமே உண்டு ஆனால் இந்த வங்கக்கடலோரம் வருவது மட்டும்தான் ஒன்றாம் தேதி ரெண்டாம் தேதி மூன்றாம் தேதி வங்கக்கடல் ஓரம் அதாவது கோடியேக்கரை முனை வந்து கண்டிப்பாக மூன்றாம் தேதி மழை இருக்கும் ரெண்டாம் தேதி மூன்றாம் தேதி ரெண்டாம் தேதி மூன்றாம் தேதி ஜூன் ரெண்டும் மூன்று அப்போ ஜூன் ரெண்டு மூன்று தான் மழை பொழிவு ஒட்டுமொத்த எல்லா மாவட்டங்களுக்கும் இந்த ஒதுக்கக்கூடிய இடமெல்லாம் பெய்யுமா என்ற சந்தேக பார்வையில் பார்க்கும் இடமெல்லாம் பெய்யும் அப்போ முப்பத்தி ஒன்றாம் தேதிக்கு மேலே தான் மழையே தீவிரமடையும் அதுக்கு முன்னாடி மழை பொழியும் குறிப்பிட்ட இடத்துல ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே ஆங்காங்கே வங்க கடலோர மாவட்டம் தவிர்த்து மாவட்டங்களின் கடலோரம் தவிர்த்து திருவள்ளூர் வாகம் பெய்யும் திருவள்ளூர் கடலோரம் கூட பெய்யலாம் இப்போ கூட நெருங்கி வந்திருக்கு இல்லையா அது போல் ஆனால் புதுச்சேரிக்கு வடக்கூடிய கடலோரம் கூட பெய்து விடும் அதற்கு தெற்கே இருக்கக்கூடிய கடலோரப் பகுதி கு அதுவும் நாகப்பட்டினம் மாவட்ட கடலோரம் மற்றும் ராமநாதபுரம் மாவட்ட கடலோரப் பகுதிக்கு மட்டும் கண்டிப்பாக ரெண்டாம் தேதி வரைக்கும் கொஞ்சம் தாமதப்படுத்தும் ஒன்றாம் தேதி வாய்ப்பு இருக்கிறது ரெண்டாம் தேதி அதிக வாய்ப்பு தொண்ணூறு சதவீத வாய்ப்பு மூன்றாம் தேதி நூறு சதவீத வாய்ப்பு அது ரெண்டாம் தேதி மூன்றாம் தேதி தான் தமிழ்நாட்டில் பெரும்பாலான இடங்களில் பொழிவு நல்ல மழை பொழிவை கொடுக்கும் வெப்பத்தை பொறுத்த வரைக்கும் படிப்படியாக அதிகரிக்கும் தென்மேற்கு பருவமழை தொடங்கும் பொழுது கொஞ்சம் குறையும் மீண்டும் அதிகரிக்கும் ஏன் பார்த்தீங்கன்னா தற்பொழுது மேற்கு வடமேற்கு காற்று தமிழ்நாட்டில் நுழைகிறது அதாவது வடமேற்கிலிருந்து மகாராஷ்டிரா கோவா கர்நாடகா மத்திய பிரதேசம் தெலுங்கானா ஆந்திர பிரதேசம் இந்த பகுதிகளில் வெப்பத்தால் காற்று லேசாகி மேலிருந்து தமிழ்நாட்டின் கர்நாடகா ஆந்திர எல்லையோர மாவட்டங்களில் நுழைந்து தமிழ்நாட்டின் மத்திய மாவட்டங்கள் வரைக்கும் வருது தமிழ்நாட்டின் மத்திய மாவட்டங்களில் உயரக்கூடிய வெப்பம் வந்து தென் மாவட்டங்களுக்கு போய் மடிப்படி கொடுக்குது இந்த வடமேற்கில் இருந்து வரக்கூடிய வெப்பக்காற்றை மேற்கிலிருந்து வரக்கூடிய குளிர்ந்த காற்று அரபிக்கடல் காற்று குளிர்வித்து மழைப்படிவை ஏற்படுத்துகிறது இதில் மேற்கிலிருந்து வரக்கூடிய காற்று என்ன செய் சில நாட்கள் எதிர்பார்த்ததை விட திடீரென்று ஒரு வேகம் கூடுகிறது அதனால தான் இந்த பொள்ளாச்சி மேற்கு பொள்ளாச்சி கோயம்புத்தூர் இதெல்லாம் வந்து கொஞ்சம் மழை அறிவித்தால் கூட இறுதி நேரத்தில் அறிவிப்பு வெளியாகி சில மணி நேரங்களில் மாறிடுது காரணம் நிலையற்ற மேற்கு காற்றோட வேகம் அதாவது வேகம் வந்து மாறுபாடு வந்து ஏறி இறங்கி கொண்டே இருக்கிறது இது ரொம்ப நாளைக்கு நீடிக்காது இன்னும் ரெண்டு நாளைக்கு மட்டும்தான் இந்த ரெண்டு நாளைக்கு மட்டும் இந்த கோயம்புத்தூர் மாவட்ட மேற்கு பகுதி அதாவது கேரள எல்லையோர பாலக்காட்டு கணவாய் பகுதி மற்றும் கேரள எல்லையோர ஆரியங்காவு கணவாய் பகுதி கேரள எல்லையோர மலைகள் அங்கங்கே ஒதுக்கக்கூடிய மலைகள் மலைகள் பகுதி எல்லாமே இப்போ இதுவரைக்கும் நேற்றைக்கு குந்தா நீர்பிடிப்பு பகுதிகளில் நேற்று முன்தினம் தொடங்கியது நே நேற்று இருந்த இடமெல்லாம் கனமழை பொழிந்தது நேற்றுக்கு பல மாவட்டங்களில் ஒதுங்கி இருந்த இடத்துல தான் மழை பொழிந்தது பெய்த இடத்துல பெரும்பாலும் நேற்றைக்கு பெய்யல ஒதுங்கி இருந்த இடத்துலலாம் நேற்று பெய்தது இன்னும் ஒதுக்கி இருக்கிறது இல்லை என்று சொல்லவில்லை இன்றைக்கு இருபத்தி எட்டாம் தேதி நாளை இருபத்தி ஒன்பது முப்பது இந்த மூன்று நாட்களுக்கும் மழை பொழிவு ஒதுங்கி இருக்கக்கூடிய இடமெல்லாம் குறைந்த பரப்பில் இருந்து கொண்டிருக்கும் புரியுதுங்களா ஒதுங்கி இருக்கக்கூடிய இடமெல்லாம் குறைந்த பரப்பில் இருந்து கொண்டிருக்கும் ஆனால் மழை கண்டிப்பாக உண்டு வந்தால் அரை மணி நேரம் மழை இருக்கும் வெப்பம் அதிகரித்து தான் இருக்கும் கண்டிப்பாக வெப்பம் வந்து தென்மேற்கு பருவமழை தொடங்கும் நாள் வரைக்கும் அதிகரித்து இருக்கும் மீண்டும் ஒரு உச்சபட்ச அக்கடி போல தான் இருக்கும் வரக்கூடிய நாட்கள்லாம் அதெல்லாம் உங்களுக்கு அதெல்லாம் வரக்கூடிய அனுபவிப்பீர்கள் மீண்டும் தென்மேற்கு பருவமழை தொடங்கி அந்த நிகழ்வு கேரள கரையோரம் இருக்கும் பொழுது வெப்பம் தனியும் விலகி புயலாக மாறி போகும் பொழுது வெப்பம் மீண்டும் அதிகரிச்சிடும் ஆக வெப்பம் என்பது ஏற்ற இறக்கத்துடன் இருந்து கொண்டிருக்கும் வெப்பம் எல்லாம் இருந்து ஹீட் இருந்துகிட்டே இருக்கும் மழை பொழிவை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு இருபத்தி எட்டு நாளை இருபத்தொன்பது அடுத்த நாள் முப்பது இந்த மூன்று நாட்களுக்கும் கேரள கர்நாடகா ஆந்திர எல்லையோர மாவட்டங்களில் மதியம் ஆங்காங்கே ஆங்காங்கே ஒதுங்கியிருக்கக்கூடிய இடம்லாம் பெய்யும் இதில் பாலக்காட்டு கடவாயோட மேற்கு பகுதிக்கும் வாய்ப்பு இருக்கிறது இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் உறுதியாக முப்பத்தி ஓராந்தேதியிலிருந்து ஒதுங்கி இருக்கும் இடமெல்லாம் ஒன்றாம் தேதி ஒன்றாம் தேதியை விட நூறு செய்த உறுதியாக ரெண்டாம் தேதி மூன்றாம் தேதியெல்லாம் நல்ல மழை பொழிவு காத்திருக்கிறது ஆக மூன்றாம் தேதி வரைக்கும் பெய்யக்கூடிய மழை வெப்பசலன மழை முப்பத்தி ஓராந்தேதிக்கு பிறகு பெய்யக்கூடிய மழை வெப்பசலனம் மற்றும் காற்று சுழற்சியுடன் இணைந்த மழை மூன்றாம் தேதி வரை வெப்பசலன மழை ஒன்றாம் தேதிக்கு மேல் காற்று சுழற்சியோடு இணைந்த மழை கண்டிப்பாக இருக்கும் ஆக மழை பொழிவு படிப்படியாக அதிகரிக்கத்தான் செய்யும் இதுவரைக்கும் மழையை எதிர்நோக்கி இருப்பவர்கள் உழவ ஓட்டணுமே மழை பெய்யலையே அங்கே பெய்யுது இங்கே பெய்யுது எங்களுக்கு பெய்யலையே அப்படின்னு எதிர்பார்த்துட்ருக்கவங்களாமே அது எல்லா மாவட்டத்துக்குமே பொருந்தும் எல்லா மாவட்டத்துக்குமே மழை உண்டு கடல் ஓரம் தவிர்த்து கடல் ஓரத்திற்கும் முப்பத்தி தேதிக்கு மேலேன்னு நீண்டகாலமாக சொல்லிகிட்ருக்கோம் ஜூன் ஒன்று கூடுதல் வாய்ப்பு ரெண்டாம் தேதி மூன்றாம் தேதி கண்டிப்பாக கோடியேக்கரை முனை வேதாரணையம் அகசியாம்பள்ளியையும் எட்டிவிடும் ஆகையின் காரணமாக மழையை எதிர்நோக்கி இருப்பவர்கள் இன்னும் ஒரு மூன்று நாள் பொறுமை கா காத்திருக்கவும் கேட்டுக்கொள்கிறேன் அவர்களுக்கு இன்றைக்கு கூட பெய்யலாம் நாளைக்கு கூட பெய்யலாம் நாளை மறுநாள் கூட பெய்யலாம் ஆனால் இந்த மூன்று நாளும் ஒதுக்கினாலும் வரக்கூடிய முப்பத்தி ஓராந்தேதிக்கு மேலே ஒதுக்குவதற்கு வாய்ப்பு குறைவு கண்டிப்பா இரண்டாம் தேதி மூன்றாம் தேதி பெய்யும் என்ன புரியுது மழை எதிர்நோக்கியிருப்பவர்கள் இரண்டாம் தேதி மூன்றாம் தேதி ஒன்றாம் தேதி வரைக்கும் பொறுமை காக்கணும் முப்பத்தி ஓராந்தேதி வரைக்குமாவது ஆக மழை வந்துவிடுமா அறுவடை செய்ய வேண்டுமா அறுவடை எப்பொழுது செய்யலாம் என்று எதிர்நோக்கியிருப்பவர்கள் ஒன்றாம் தேதியிலிருந்து மழை பொழிவு பரப்பில் கூடும் இன்றும் நாளையும் நாளை மறுநாளும் இருபத்தெட்டு இருபத்தொன்பது முப்பது முப்பத்தொன்று மழை உண்டு மாலை இரவு மழை உண்டு ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே பெய்யும் பெய்யும் இடத்துல கனமழை பெய்யும் ஆனால் அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்துக்கு மேல் நீடிக்காது வந்து பெய்துவிட்டு போனால் மீண்டும் தெளிவடைந்து மறுநாள் வெயில் அதிகமாக இருக்கும் மீண்டும் மாலை இரவு மழை தான் உள் மாவட்டங்களில் மதியத்தில் தொடங்கும் கடலோரம் மாலை இரவில் கடலோரங்கிற கொஞ்சம் கிடைக்க மாலை இரவு கடல் ஓரம் நள்ளிரவு அதிகாலை நேரங்களில் வரக்கூடிய ஒன்றாம் தேதியிலிருந்து எதிர்பார்க்கலாம் ஆந்திர எல்லையோர கடலோர திருவள்ளூர் மாவட்ட பகுதிக்கு மட்டும் மழை வாய்ப்பு எப்பொழுதும் பெய்யலாம் இன்று கூட நெருங்கி வந்து கடலோரத்தில் பெய்து கொண்டிருக்கிறது இதுதான் இப்பொழுது ஆக அறுவடை விவசாயிகள் தினசரி மழை உண்டு அரை மணி நேரம் வந்தால் பெய்யும் ஒதுக்கி ஒதுக்கி பெய்யும் வரக்கூடிய முப்பதாம் தேதியிலிருந்து ஒதுக்குதல் இருந்து கொண்டிருக்கோம் ஆனால் ஒன்றாம் தேதியிலேருந்து ஒதுக்குதல் குறையும் தேதி கண்டிப்பாக பரவலாக பெய்யும் ஆனால் அது பெய்யக்கூடிய பரப்பில் கூடியிருக்கும் மழைப்பொழிவு நேரம் ஒரு மணி நேரம் அரை மணி நேரம் என்பது ரெண்டு மணி நேரமாக கூட சில இடங்களில் இருக்கலாம் எப்போது ரெண்டாம் தேதி தேதி இப்படி மழைப்பொழிவு படிப்படியாக பரப்பில் அதிகரித்து கடலோரம் கோடியேக்கரை முனை ராமேஸ்வரம் முனைக்கு ரெண்டாம் தேதி மூணாந்தேதி எட்டிவிடும் ஆக ஒரு கோடியேக்கரை ராமேஸ்வரம் முனைக்கு எட்டும் பொழுது கேரள எல்லையோரத்துலையும் கர்நாடக எல்லையோரத்துலையும் ஆந்திர எல்லையோரத்துலையும் அனைத்து உள் மாவட்டங்கள்லேயும் மழை பொழிவு பரப்பில் கூடியிருக்கும் பருவமழை எப்பொழுது தொடங்கும் அதனால் ஏற்படக்கூடிய வானிலை மாற்றம் என்ன வெப்பம் எப்படி இருக்கும் அடுத்ததாக வருகிறது அறிக்கை இணைந்திருங்கள்